ஒரு வழியா நம்ம அடிச்சு பிடிச்சி எப்ப போல லேட்டா வந்தாச்சு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு. சோ எங்க போறோம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். சொல்லு இன்னாடி இது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா. எங்க நிலைமையோட இன்னொருத்தரோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குது பாருங்க. முன்னாடி மேல இருக்குது நம்மளுக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு வழியாக நம்ம அடிச்சு பிடிச்சி எப்போ போல லேட்டாக வந்தாச்சு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ எங்கே போகிறோன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மலேசியா போகிறோம் அண்ட் நான் எங்களுக்கு 12 o'clock ஃப்ளைட். வாங்க போகலாம். ஹாய் திஸ் இஸ் ப்ரோ. ஓவர் தி மேரா சொல்லு. உங்க பேர் என்ன? முகமது ஜசீல். இன்னாடி இது. ஓகே ஓகே. ஸோ வாங்க போகலாம். எல்லாமே எங்களுக்கு வந்து 7 kg மட்டும் தான் அலௌடு. அவன் கரெக்டாக 7 kg சொல்லிட்டு 7.5 கொண்டு வந்திருக்கான். நான் அது போக செக்கின் லக்கேஜ் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் அண்ட் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் பேக் பேக். வாங்க போகலாம். பெங்களூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா இங்கே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கிறோம். 9 o'clock இருக்க வேண்டியது, நாங்கள் 9:30 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஆக்சுவலாக நாங்கள் செக்இன் பேக்கேஜ் இருக்கிறனால தான் இவ்வளோ ஹரிபரியாக நாங்கள் ஓடிட்டுருக்கோம். இல்லைன்னா நாங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டு இருந்திருப்போம். நாங்கள் இப்போ போகிற ஏர்லைன்ஸ் நேம் வந்து பட்டிக் ஏர்லைன்ஸ். ஸோ கேஸ் இப்போ என்னன்னா இதில் வந்து நம்ம 7 kg மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ரீயாக விடுவாங்க. அதுவும் கேபின் லக்கேஜ், அதாவது ஹேண்ட் லக்கேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேண்ட் செக்இன் லக்கேஜ். இது வந்து நம்ம 15 or 10 அது மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம யாருமே நம்ம ஆளுங்க என் கூட வந்து ரெண்டு பேருமே வந்து கொண்டு வரல. ஸோ அதனால எல்லாருமே இதுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது 7 மட்டும் இருந்துச்சுன்னா 7 புக் பண்ணாதீங்க. சேர்த்து அது கூட ஒரு செக்இன் லக்கேஜும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 7 kg வச்சு நீங்கள் எதுவுமே பண்ணவே முடியாது. நீங்கள் பாருங்கள் இத்தினோடு வச்சுட்டு இல்லை என்னோடய ட்ரெஸ் எதுவுமே இல்லை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட்டு அண்ட் கேஜெட்ஸ் மட்டுமே, அதுக்கே எனக்கு வந்து 5.6 வந்துருச்சு. ஆனால் அது போக இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன் நான். செக்கிங் பேகேஜ் பரிதாபம். இப்ப போடுங்க வீட்டை ப்ரோ. ஆக்சுவலி லக்கேஜ் தான் ப்ரோ வீட்டு கூட. ஆமாம் இது 2 வரும்னு சொன்னாங்க ப்ரோ, 2.5 வரும்னு சொன்னாங்க. அப்போவே நம்ம என்ன தெரியுமா பண்ணிருக்கோம், ஒரு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே சிண்ட்ரஸ் சுடுற வண்டி பட்டிக்கே முருகனுக்கு அரோக அரைவல் கார்ட். தயவு செஞ்சு பிளான் பண்ணி பண்ணுங்க. எதாக இருந்தாலும் ஹேண்ட் லக்கேஜ் செக்இன் லக்கேஜில் இருந்துச்சுன்னா கேம் ஹியர் ஃபார் பட்டிக் ஃப்ளைட் அண்ட் வி ட்ரைட் மேக்கிங் அவர் செக்இன் லக்கேஜ். தமிழ் சொல்லிடுங்க. ப்ரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பார்த்தோம் 2 நாள் முன்னாடி, ஆனால் பண்ண முடியல, வெப்சைட் எரர். இங்கே வந்ததுக்கப்புறம் 5x எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டுருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியும் 5x எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்மகிட்ட சார்ஜ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் பத்தி கேரில் ஃப்ளைட் புக் பண்ணாதீங்க, இதை ஸ்கேம் பண்ணி அவங்ககிட்ட காசை பூரா உருவிடும். எங்கள் நிலைமையோட இன்னொருத்தோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது பாருங்க. பட்டிக் ஏர்லைன்ஸில் நெக்ஸ்ட் டைம் புக் பண்ணணுன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு ஏர்லைன்ஸில் மட்டும் புக் பண்ணிடாதீங்க. கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க அந்த கஸ்டமர் கேர். வர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டிபேச்சர் இது. ஓப்பன் ஆயிடுச்சு. தேங்க்யூ. நம்மளுக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த சைடு போனாலுமே எந்த திசையில் போனாலுமே தெரியலையே. கைஸ் என்ன ஆச்சுன்னா என்னை விட்டுட்டாங்க. என்னை மூஞ்சி பார்த்துட்டு வ்ளாகர்னு எனக்கு படித்து படித்து சொன்னான். அவனை விடவே இல்லை. கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாவடிச்சுட்டாங்க. எங்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லும் போது எங்கிட்ட எப்படிலாம் பேசினான். ஒரு வழியாக செக்இன்லாம் முடிச்சுட்டு நம்ம போயாச்சு. இப்போ கேட் நம்பர் 3-7 நம்ம போகணும். தயவு செஞ்சு இங்கே மட்டும் புக் பண்ணிடாதீங்கடா, ஒரு மண்ணுக்கும் வேலைக்காகாது. கைஸ் பெங்களூரு புது ஏர்போர்ட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஏதோ ஒரு லக்ஸுரியஸ் மால்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே பாருங்கள் லிக்கர் ஷாப்பு, டியூட்டி பெய்டு ஷாப். இது டியூட்டி பெய்டு தானே இதெல்லாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் டியூட்டி பெய்டு.
சும்மா நம்ம காமிக்கலாம் சிவாஸ் எப்படி இருக்குது. பிராண்ட் நேம் தெரியும், ஜானி வாக்கர். அண்ட் திஸ் இஸ் ப்ளூ லேபிள். இதெல்லாம் ஒன் எக்ஸில் காமிக்கிறோம் உங்களுக்கு. ப்ளூஸில் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் இங்கே எல்லாமே கம்மியா தீபக்கு. ம், ஸோ இங்கே எல்லாமே கம்மி கைஸ். எல்இடில முன்னாடி மேல இருக்குது, வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர்ல ஃபைனலாக ஏர்போர்ட் இப்படிதான் இருக்குது. இப்போ கைஸ் இதுக்காகவே இந்த ட்ரிப்புக்காகவே ஒரு கண்ணாடி வாங்கினேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இப்போ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருக்குல்ல. மோஸ்ட்லி சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் தான் இப்படி இருக்கும். ஸோ இப்போ இங்கேயுமே இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் வந்து அப்படியே இப்படி ஒழுகுது. நல்ல செம்மையாக தரமான ஒரு ஏர்போர்ட் இதெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள் லாஞ்ச் ஆக்சஸ்க்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. வந்தாச்சு. நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்குறாங்க, நல்லாவே நல்ல சொகுசாகவே இருக்குது. அண்டு ஹெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்குறாங்க, பரவாயில்ல. ஸோ கைஸ் ஏர்போர்ட்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 40 ரூபாவில் வேலை முடிச்சிடலாம். இதுவே இங்கே 250 ரூபா சொல்லுவாங்க, கண்டிப்பாக 250 ரூபா சொல்லுவாங்க. எங்க 500 ரூபா சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. இவன் இந்த ஏர்லைன்ஸ் தர 500 ரூபா சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. வித் வாட்டர் ஹாட் வாட்டருக்கு ஒரு 1000 ரூபா கேட்பா எக்ஸ்ட்ரா. அது கேட் பண்ணால் கேட்கக்கூடியதான்டா. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி சாக்லேட்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நாங்கள் 3 பேர் அதனால கொஞ்சம் பெரிய சாக்லேட் வாங்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வீட்டில் வச்சிடலாம், அப்புறமே இங்கே வச்சிடலாம். வொர்ஸ்ட் மொமெண்ட் இன்னைக்கு எத்தனை நேரம் வேணால் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன். இல்லைடா என்னோட சீட் பெல்ட் எடுத்து நீ போட்டுருக்கோம். பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. அப்புறம் ஃபோகஸ் காட்டுங்க. ஒரு வழியா மலேசியா ரீச் ஆயாச்சு, லேண்ட் ஆயாச்சு. வெளியே வந்தோடனே சரியான மழை நினைக்கிற மலேசியால தான் நான் வந்த ஃபிளைட். அண்ட் திஸ் இஸ் மீ மலேசியன் ஏர்லைன்ஸ். ஓகே ஏர்போர்ட் ஜர்னி முடிஞ்சிருச்சு. மறக்காம வாக் வித் ஜெய்கேஜர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.